பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டு இதுவரை முப்பது லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐம்பத்தி ஏழு லட்சம் வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார் ஆறு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கான மத்திய அரசின் உதவியான ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயில் ஆயிரம் கோடி ரூபாய் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடியே இருபது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட மத்திய அமைச்சர் இந்த பணிகளுக்காக ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் மெட்ரிக் டன் சிமெண்டும் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் இரும்பும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் சிமெண்ட் இரும்பு துப்புரவு கலன் உள்ளிட்ட இருநூற்றி ஐம்பது உப தொழில் துறைகளிலும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விரைவான காலத்தில் குறைந்த செலவில் கட்டப்படும் இந்த பசுமை வீடுகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவையாகவும் பேரழிவுகளை தாங்கக்கூடிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்படுவதாகவும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார்